கடவுளே இந்த வீடியோ வாட்சும் நல்லா வியூஸ் போடும். வேற காப்பாத்துப்பா. மணி எட்டாச்சு, இன்னும் அந்த மனுஷன் எழுந்திருக்காம இருக்காரு. இவரு வச்சுக்கிறேன். உனக்கு தெரியும் இப்ப உதாரணத்துக்கு உனக்கு தலைவலிக்குதுன்னு வச்சுக்கோ, அந்த தலைவலி உனக்கு தான் தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? அதே மாதிரிதான் என் உடம்பு சூடு உனக்கு எப்படி தெரியும்? இப்ப ஏன் மட்டும் சூடாகுது? சரி சரி, கூல் கூல். எனக்கு உள்ஜரம், அதான் உனக்கு தெரியல. அப்ப நானு அப்பா கிட்ட சொல்லி வேப்பில ஒரு சேத்திர சொல்லவா? வேப்பிலையா? எதுக்கு? வேப்பிலையால மந்திரிச்சா காய்ச்சல் போயிடல? ஏய், எனக்கு காய்ச்சல் போக ஏதாச்சும் பண்ணிட்டீங்கன்னா பேய் ஓட்ட பாக்குறியா? அப்போ தைல எடுத்துட்டு வருவா? எதையாச்சும் பண்ணு போ. உண்மையாவே காய்ச்சல் வந்துடும் போலியே, எப்படியோ நம்பிட்டா. வர வர. என்ன எரியற மாதிரி இருக்கு? அப்படிதான் எரியும். ஐயோ, எரியுதே! எரியுதா? எனங்க தைலத்துக்கு பதிலா சுண்ணாம்பு தேய்ச்சிட்டாங்க. சுண்ணாம்பா? சுண்ணாம்பு தேய்க்கிறது என் உடம்பு என்ன வெத்தலை அடி. ஐயோ எரியுதே! ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது தெரியல. ஐயோ, டாக்டர் போன் பண்றி. ஐயோ, டாக்டர் நம்பர் இது எங்க? ஐயோ, டாக்டர் நம்பர் இல்லையா? என் போன்ல ஏதாச்சும் நம்பர் இருக்கா பாரு. ஐயோ எரியுதே! விஜய் உள்ள இருக்காரு. நீங்க இத வேற மறந்துட்டேன். என்ன போண்டா கோழி ஸ்டெதஸ்கோப்போட வருது? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பண்ணுது? ஏண்டி ரோட்ல யார் போனாலும் டாக்டர்னு போய் சொல்லி கூட்டி வந்துருவியா? என்ன பிரச்சனை சொல்லி கூட்டி வர மாட்டேன். சாரி டாக்டர், எனக்கு ஒரே ஃபீவரா இருக்கு டாக்டர். ஒரே ஃபீவரா இருக்கா? நான் கூட நிறைய நினைச்சிட்டேன். டாக்டர், என்ன பண்றீங்க? இது உங்க காதுல மாட்டணும். இல்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கே தெரியணும்ல, அதனாலதான். என்ன இழவோ பண்ணி தொலைங்க. மோசமா இருக்கு. சொல்லுங்க விஜய், அப்புறம் உடம்புக்கு என்ன பண்ணுது? வேற உடம்புல எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்கு டாக்டர். நீங்க என்ன பண்றீங்க? மாத்திரை எழுதி கொடுக்காதீங்க, கசக்கும். டானிக் எழுதி கொடுங்க, இனிக்கும். ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்ல டாக்டர். ஏமா, உடம்பு சரியில்ல, சூடா எதனா செஞ்சு கொடுக்கலாம்ல? என்ன வேணும் சொல்லுங்க டாக்டர், நான் அவருக்காக என்ன வேணா செய்வேன். செஞ்சு கிழிச்சிருவா. விஜய், இப்படி ஒரு வைஃப் கிடைச்சதுக்கு
நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். என்ன கொடுத்து வச்சிருக்கணும் கெடுத்து வச்சிருக்கணும்ட்டு அவரோட ஒரு நாள் வாழ்ந்து பாருங்க, அப்ப தெரியும். நாரிடி அவங்களுக்கு ஓகேவான்னு கேட்டு சொல்லுங்க. யோ செத்துருவீங்க டாக்டர், செத்துருவீங்க. வந்த வேலையை பாருங்க. இப்ப நான் கொடுக்க போற டானிக் ரொம்ப பவர்ஃபுல்லானது, அதை வெறும் வயிற்றுல சாப்பிடணும். அதனால ஒரு நாலஞ்சு அவுச்சு எடுத்துருவாங்க. அவருக்கு இப்ப மூச்சு முட்டை கொடுங்கன்னா இப்ப முட்டை வேணும். ஆம்லேட்டா அபாயில் கிளிங்க டாக்டர். நாங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம், நீ கொஞ்சம் வெளியிருங்க. வெளியே வா. அவையா வெளியே போனா? நான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க கஷ்டப்படுறத பார்த்தா அவங்க கஷ்டப்படுவாங்க. ஓ அதனால. அது மட்டும் இல்லாம நான் கொஞ்சம் சைட் டைப். நான் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது யாரனா கூட இருந்தா நான் எதனா தப்பா பண்ணேன். ஐயோ டாக்டர் நான் வெளியே போயிடுறேன், நீங்க அவருக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐயோ விட்டு போறாளே. அப்படியே லாக் பண்ணிட்டு போறீங்க. ஏதாவது ஒண்ணுன்னா கூப்பிடுங்க, நான் வந்துடுறேன். டாக்டர் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாமா? அப்பா மச்சான், மாப்பிள என்னடா போன வாரம் ஆபீஸ்ல பார்ட்டி, அதுக்கும் நீ வரல, இப்பெல்லாம் எதுக்கும் வரமாட்ட? என்ன மாப்பிள பண்றது, முன்ன மாதிரி எங்கேயும் வரவும் முடியல, குடிக்கவும் முடியல. அப்படியே குடிச்சாலும் என் பொண்டாடி மூஞ்சிரு மாதிரி மோப்பு முடிச்சு கண்டுபிடிச்சிடறா. என்ன பண்றதுனே தெரியலடா. ஓ அப்படியா மேட்ரு? உன் பொண்டாட்டி கையிலேயே சைடிஸோட சேர்த்து சரகடிப்போமா? எப்படா? நான் சொல்றதை மட்டும் செய், இங்க வா. அப்ப நீ டாக்டர், நீ பேஷண்ட். சூப்பர் பிளான் வச்சா. இது அவரோட பிளான், மாஸ்டர் பிளான். சியர்ஸ். நான் கூட நிறைய வரேன், ஏங்க பாக்கறேன். கரெக்டா இருக்கோம். ஓகே அவன் தான் கரெக்ட்.